ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். குரு வாழ்க, குருவே துணை. காஞ்சி மகா பெரியவா சரணம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு என் பணிவான வணக்கம். நிறைய தலைப்புகளில் என்னுடைய வீடியோஸ் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் போட்டிருக்கோம். நல்ல வியூஸ் போயிருக்கு. எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பாராட்டுதலையும் பெற்றிருக்குங்கன்னு மிகையில்லை. எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால தான் நிறைய பரிகார முறைகளை, எளிய பரிகார முறைகளை இந்த சேனல் வழியாக நான் நிறைய கொடுத்துருக்கேன். அதில் லக்னங்கள் வரிசையில் தனுசு லக்னத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தனுசு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடு. தனுசு குருவினுடைய வீடு. அந்த வீட்டில் யாருமே நீசமோ அல்லது உச்சமோ அடைவதில்லை. ஆனால் தன் சொந்த வீட்டில் குரு மூலத்திரிகோணம் பெறுகிறார். மூலத்திரிகோணன்றது ஒரு பத்து உச்சத்துக்கு சமம். அந்த வீட்டில் குரு மூலத்திரிகோணம் பெறுகிறார். அந்த வீட்டில் இருக்கிற தனுசு வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மூலம், அதே போல் பார்த்திங்கன்னா பூராடம், உத்திராடம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதில் இருக்கும். உத்திராடத்தில் இன்னொரு பகுதி மகரத்தில் இருக்கும். அப்போது இந்த தனுசுன்றது பார்த்திங்கன்னா வில் அம்பு கொண்ட ஒரு சின்னம். அதனால தான் அந்த வீடை வந்து கோதண்ட தனுசுன்னு சொல்லுவோம். ஆனால் ராமர் கோதண்ட ராமர்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா அது கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம். அப்போ குரு அங்கே இருந்தால் ஒரு பெரிய ஒரு நன்மை, ஒரு வளர்ச்சி. அது லக்னங்களை பொறுத்து மாறும். இது பொதுவான விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ தனுசு லக்னத்தில் லக்னாதிபதி குரு, அங்கே குரு இருந்தால் அங்கே மூலத்திரிகோணம் பெற்று பலம் பெறுகிறார். இது ஒரு அற்புதமான விஷயம். எப்பவுமே அந்த வில் அம்பு தான் அதோட சின்னன்றதுனால இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கூரிய உயரிய நோக்கம் இருக்கும். அப்படியா வில் அம்பு விட்டு எப்படி மேலே போகும், அந்த மாதிரி இலக்கை நோக்கிய பயணம்னு சொல்லலாம். ஒரு இலக்கை வச்சுட்டாங்கன்னா அதை அடையாமல் விட மாட்டாங்க. அது எப்பாடுபட்டாவதும் அந்த இலக்கை அடைந்து விடுவார்கள். அந்த இலக்கை அடைவதில் அவர்கள் முனைப்போடு இருப்பார்கள். அதிலும் எந்த மாற்றமும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே போராடி போராடி தோற்று தோற்று மறுபடியும் போராடி போராடி ஜெயித்தவங்க. பயங்கரமாக ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்ககிட்ட, ஒரு நேர்மை இருக்கும், ஒரு பக்தி இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட தண்டிக்காமல் விட மாட்டாங்க. ஒரு டம்ளர், ஒரு டம்ளர் எடுத்து இப்படி டப்புன்னு வச்சிட்டிங்கன்னு வைங்க, டக்குன்னு கோபம் வந்து திரும்பி அறிவில்லை அந்த ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அன்பு, தியாகம், பக்தி சூப்பராக இருக்கும். தியாகம் அப்படின்னாலே தனுசு தன்னுடைய மனைவி அதீத பற்று, மனைவிக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடும் தனுசு. அப்போது நிறைய உறவுகள்கிட்டருந்து விலகி நிற்கும், நிறைய காயம் பட்டிருக்கும். ஐயோ குத்திட்டாங்க முதுகில் அப்படின்னு தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடும். போதும், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்றிருப்போம். யாரை பற்றி பேச வேண்டாம், நம்மளை பற்றி யாரும் பேச வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். தனுசுவோட குணம், ஒன்று போய் கேட்குறீங்க, சார் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்கிட்ட எதுவும் இல்லைங்கன்னு. தயாளு குணம், அள்ளி கொடுக்கும், வச்சுக்கோ சார், பைசா இல்லை, இருக்கும்போது கொடு, பெருந்தன்மை. நல்லா சூப்பர் கேரக்டருங்க. இல்லை யாருக்கு வரும், தனுசுக்கு இருக்குது. உண்மையிலே சிலிருக்குது அந்த தனுசுன்னு சொல்லும்போது. அருமையான ஒரு லக்னம். ஏன்னா குரு அங்கே மூலத்திரிகோணம் இல்லையா, அவர் என்ன வேணுமோ கொடுப்பாருங்க. அன்பை கொடுப்பார், தியாகத்தை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், பக்தியை கொடுப்பார், புகழை கொடுப்பார். ஆனால் சமுதாயத்தில் எங்கேயாவது மன உளைச்சல் ஏற்படுத்திடுவாங்களோ, நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் மன உளைச்சல் ஏற்படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதான் பிரச்சனை.
ஏன்னா தனுசில் தானே மூல நட்சத்திரம் இருக்குது. மூல நட்சத்திரம் ராமருடைய கூடவே இருந்த ஆஞ்சநேயர் இது. ஆஞ்சநேயர் எவ்வளோ விசுவாசமாக இருந்தார், விசுவாசம்னா தனுசு. நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணிடுறீங்க, ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. எனக்காக செஞ்சாருங்க, என் லைஃப்பில் இவர் தாங்க முக்கியமான பங்கு இருக்குது, என்னை வாழ வைத்தவர். இப்படி இந்த தனுசு நன்றி மறக்காமல் இருக்கும், ஏன்னா விசுவாசத்துக்கு அங்கே இருக்கும். இப்போ தனுசில் ஏதாவது ஒரு பெரிய உயரதிகாரிகள் இல்லை ஒரு பெரிய மனிதர்கள் இருக்காங்கன்னு வைங்க, அவங்ககிட்ட யாராவது விசுவாசமாக இருந்தாங்கன்னா அவங்கள கடைசி வரைக்கும் கைவிடாது, சூப்பராக பார்த்துக்கும். அவங்க வளரும்போது கூட யாரெல்லாம் விசுவாசமாக இருந்தாங்களோ அவங்கள சேர்த்து வளர வைப்பாங்க. அந்த குணம் தனுசுக்கு உண்டு. தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு நாலாம் அதிபதியே குருவீடாகவும் வருவதால் அம்மா தான் உலகம். ஆனால் அம்மா கிட்ட வளர விடாது, ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் வந்துடுது இல்லையா. மாற்றான் தாய்கிட்ட வளர்றது, அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அம்மா கூடவே இருக்க முடியல சார்னு ஃபீல் பண்ணுறது, எல்லாமே தனுசு. 5-9 கூடையவரே செவ்வாயும் சூரியனாக வர்றதால எங்கள் அப்பா அவ்வளவு சொத்து வச்சுருந்தார், எங்கள் பாட்டனார் இவ்வளவு சொத்து வச்சுருந்தார், இப்போ ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. இந்த தனுசு மரியாதையுடன் சமூகத்தில் அந்தஸ்துடன் எங்கள் பரம்பரையில் அப்படி வாழ்ந்தவங்க இருக்காங்கன்னு அப்படி கௌரவமாக சொல்லக்கூடிய லக்னம் தனுசு. சரி, இப்போ அப்படின்னா நான் கஷ்டப்பட்டுருக்கேன், போராடிட்டுருக்கேன், எனக்கு பக்கத்தில் யாரும் இல்லை, நான் தான் நானா. ஏன்னா அந்த வில்லிலிருந்து பிறப்பிடுகின்ற அம்பு எந்த துணையும் இல்லாமல் தனியாக தாங்க போகும், அதுக்கு யாரும் ஆதரவு இல்லை. ஆனால் போய் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயம் அடைந்து விடும், கொஞ்சம் காலமாகும். உங்களுக்கான சுற்று வரணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு தான் ஜாதகம், சம்பிரதாயம், ஜோதிடம் எல்லாம் இருக்குது. அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, எங்கே போனால் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற அந்த நூல் பிடிச்சி போயிட்டிங்கன்னா வளர்ச்சி தான், உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு 2 அதிபதியே சனியாக வர்றார், வாக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா காலி பண்ணிடும். நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிற பேச்சை ரெக்கார்டாக மாறி உங்கள்கிட்டே போட்டு காட்டிடுவாங்க, பார் நீ தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. பேசக்கூடாது, கவனமாக இருக்கணும். இப்போது தனுசு லக்னத்துக்கு யாரெல்லாம் தனுசு லக்னமோ அவங்களுக்கு 2 இடத்துல இப்போ சனி போயிட்டுருக்கு, மகரத்தில் 2 இடத்தில் சனி வரும்போது தான் அவமானம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா தொந்தரவு பண்ணிடும். பேச்சில், கம்யூனிகேஷனில், ஆணாக இருந்தால் பெண்பாலிடம், பெண்ணாக இருந்தால் ஆண்பாலிடம் கவனம் தேவை. போட்டு சமுதாயத்தில் அப்படி நேம அப்படியே டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். இந்த காலம் தனுசு லக்னத்துக்கு 2 சனி இருந்தால் ஜனன ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இப்போ கோச்சாரத்துலேயும் போகுது, கவனமாக இருக்கணும். அவரே 3 அதிபதியாகவும் வர்றார், கம்யூனிகேஷனுக்கு அதிபதி அவர் தான். அதே போல் 6 வீட்டுக்கு சத்துரு ஸ்தானம் அப்படின்ற 6 வீட்டுக்கு அதிபதி சுக்கரன். சுக்கரன்னா யார், உங்களுடைய ஆடம்பரம். என்றைக்கு உங்கள் ஆடம்பரத்தை வெளியே காட்டுறீங்களோ சத்ருவை மாறிடும். மேக்சிமம் தனுசு எளிமையாக தான் இருக்கும், ஆடம்பரத்தை காட்டாது. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நீ நான் வளரும்போது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தனுசு சொல்லும். தனுசோட குணம் அது. பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு ஆகாது, பார்ட்னர்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க தனுசுக்கிட்ட பார்ட்னர் வந்தாங்கன்னா கொத்திட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும், இவங்க அப்படியே நிராயுத பாணியாக உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போது விட்டு கொடுக்க முடியல, விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தனுசுக்கு ஒரு குறையாகவே இருக்கும். டக்குன்னு அந்த செகண்டில் ஒரு குறையை சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கும். இதெல்லாம் இந்த தனுசுக்கிட்ட இருக்குது. அதே போல் அஷ்டமாதிபதியே சந்திரனாக வர்றார். இவங்களுக்கு எதிரி யாரும் இல்லை, மனசு தான். மனசு கரெக்டாக இருக்கணும். தனுசு என்னைக்கு பேராசைப்படுதோ அன்றைக்கி காணாமல் போயிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற ஒவ்வொரு வரியும் உண்மை. நான் அனுபவத்தில் என்னோட அலுவலகத்தில் பார்த்த லக்னங்களின் அடிப்படையில் எல்லாம் ராசிக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயம் சொல்லட்டும், தெரிஞ்சுக்கலாம், யாரையும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்கிறதுக்கு நான் வரல. ஆனால் லக்னத்திற்கு, லக்னம் தான் ஒரு மனிதனுடைய உயிர். ராசி கோபுரம்ங்க, லக்னம் தாங்க கருவறை, அங்கே தாங்க எனர்ஜி இருக்குது. ராசிக்கு எனர்ஜி இல்லாமல் லக்னத்தை தொட்டுத்தான் அனைத்துக்கும் எனர்ஜி பரவும். லக்னாதிபதி கெட்டு போயிட்டினா வாங்கி கொடுக்குற சக்தியே இல்லை மற்ற கிரகங்கள்கிட்ட இருந்த நன்மை தீமைகளை. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ லக்னம் சரியாக இருக்கணும்,
லக்னாதிபதி சரியாக இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக ஒரு 50% ட்ராவல் பண்ணிடலாம். இந்த தனுசு லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவுக்கு குறைவில்லை. பரவாயில்லைங்க, ஓடிட்டுருக்கு வாழ்க்கை, ஓகே, நார்மல், நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். சத்ருஸ்தானாதிபதியே லாபாதிபதியாக வருகிறார், நண்பர்களுக்கும் அதிபதியாக வருகிறார். நிறைய நெருங்க விட்டீங்க நண்பர்களை, நீங்கள் காலி, உங்களை காணாமல் பண்ணி போடும். அப்போது பக்கத்தில் நண்பர்கள் அதிகமாக வேண்டாம், அப்படியே இருந்தாலும் ஊறுகாய் போல். சத்ரு, சத்ருக்கு அதிபதியே லாபாதிபதியாகவும் நண்பர்களுக்கு அதிபதியாகவும் வருகிறார். அப்போ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே எச்சரிக்கை. எவ்வளவுக்கு எவ்வளவு பூர்வீகம் இருந்ததோ அவ்வளவுக்கெவ்வளவு அது விரயத்தையும் சந்தித்திருக்கும். 5-12 உடையவர் செவ்வாய், 8 அஷ்டமாதிபதி சந்திரன். மனசு பேராசைக்குள் அதாவது புகுந்து விட்டால் எல்லாத்தையும் இழந்துருவீங்க, மிச்சமே இருக்காது, கஷ்டப்படும். 10 புதன், அறிவாளிங்க, புத்திசாலிங்க, தீ மாதிரி பிடிச்சிக்குவீங்க. உங்களுக்கெல்லாம் கோடு போட்டால் ரோடு போடுவீங்க, புதுசாக கண்டுபிடிப்பீங்க, இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு தான் போவீங்க. வித்தியாசமானவருங்க, அவர்கிட்ட பேசினாலே ஒரு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிமா, அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு நேச்சர் இருக்கும். தயாளு குணம், எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமையை வைத்து அநாகரிகமாக அநியாயமாக சம்பாதிக்க தெரியாதுங்க. நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். தனுசுவோட பரிபூர்ண குணம். சரி, யார் சார் நான் வழிபடணும், என்னோடய வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றக்கூடிய கிரகம் யார் சார், தெய்வம் எது சார், அதுக்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக தானே ஜோதிடமே. நிறைய தவறுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பரிகாரம் எங்கே? எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடைக்காது, பரிகாரம் இல்லாமலும் இல்லை. அதான் என் ஆஃபீஸில் நான் சொல்லுவேன், நான் பிரசன்ன ஜோதிடர்ன்றதுனால பிரச்சனையை சொல்லாத பிரசன்னமும் இல்லை, பிரசன்னம் பார்த்தவன் பிரச்சனையை தீர்க்காதது பிரசன்னம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் வர்றீங்க, கண்டிப்பாக அது கைடு பண்ணணும். சரி, தனுசு லக்னத்திற்கு எங்கே போனால் அருமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல லக்னாதிபதியே மூல திரிகோணம் பெறார். குரு, குருமார்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும், வளர்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதே போல் ஆஞ்சநேயர், விநாயகர், இந்த ரெண்டு வழிபாடும் உங்களுக்கு எவர்கிரீன் சக்சஸ் கொடுக்கும். 5-9 உடையவர் செவ்வாயும் சூரியனும். அப்போ செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் அப்படின்னாலே சுவாமிமலை முருகன், வருஷம் ஒரு தடவை சுவாமிமலை முருகர் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, ஏன்னா அந்த செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் உச்சமாகிறார், அங்கே போயிட்டு வாங்க. சுவாமிமலை முருகரை போய் ஆத்மார்த்தமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னப்படி மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி, அது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எல்லோரும் அடுத்த நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு சென்று புகழோடு ஆயிலோடு தீர்காயிலோடு வாழ நான் வணங்கும் அன்னை வாராகி மகாபிரியவர் பகவதி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்ணுக்கு தெரியாத இயற்கை சக்திகள் அனைத்தும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவினாசி வி. ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும்.